ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். சமீபத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திய அண்ணாமலை அவர்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் திணறி போய், வாங்க தண்ணி ரூமுக்கு வாங்க, அங்கே வச்சு பஞ்சாயத்தை பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனமாக பேசினார். அதுக்கப்புறம் தனி ரூம்லேயும் பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கேள்வி கேட்க பதிலளிக்க முடியாமல் திணறி போயிட்டார் அண்ணாமலை. ஸோ இந்த அண்ணாமலையோட பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது தமிழ்நாடு முழுவதுமே அண்ணாமலைக்கு ரொம்ப ரொம்ப கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. குறிப்பாக ஊடகங்கள் மத்தியில், ஊடகங்களை கவனிக்கக்கூடியவர்கள் மத்தியில் அண்ணாமலைக்கு ரொம்ப மோசமான பேர் ஏற்படுத்துச்சுன்னே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கெட்ட பேரெல்லாம் வந்து மறக்கடிக்கணும் அப்படின்னா நம்ம அந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது அப்படின்றக்காக தான் அண்ணாமலை இரவோடு இரவாக திருப்பதிக்கு ஓடிப்போனார். இந்த சமயத்தில் தான் அண்ணாமலை பேசின ஒரு வீடியோ வட இந்தியா முழுவதும் வைரலாகிட்டு வருது. அந்த வீடியோவுக்கு பதிலளிக்கக்கூடிய வட இந்திய பாஜகவினர் அனைவருமே, இந்த அண்ணாமலையை முதல்ல கட்சியிலேருந்து நீக்குங்க, அவருக்கு வரலாறும் தெரில ஒன்றும் தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராக எழுதிட்டு வராங்க. அப்படி அவர் அந்த வீடியோவில் என்ன பேசினார், ஏன் அண்ணாமலை நீக்க சொல்லி இந்த பாஜகவினர் போர்க்குடி தூக்கி இருக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியா முழுவதும் பொய் செய்திகளை பரப்பக்கூடிய பாஜகவினருக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடியவர் தான் ஆல்ட் நியூஸ் சுபேர். அவங்க போடக்கூடிய அந்த பொய் செய்திகளை எல்லாத்தையுமே உடனுக்குடன் பதிலடி கொடுத்து உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு விளக்குவதில் இன்றளவும் வல்லவராக தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த ஆல்ட் நியூஸ் சுபேர் தான் அண்ணாமலை குறித்து ஒரு ட்விட்டை பண்ணியிருக்கிறாரு. அந்த ட்விட்டில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அந்த கர்நாடகத்தைச் சேர்ந்த சிடி ரவி, அவர் தான் தமிழ்நாட்டுக்கும் பொறுப்பாளர், அந்த சிடி ரவி வந்து தொடர்ச்சியாக திப்பு சுல்தான் குறித்து ஒரு போலியான தகவலை பரப்பிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு திப்பு சுல்தான் பற்றி தெரிய வேண்டுமென்றால், நீங்கள் பொறுப்பாளராக இருக்கிறீங்களே, அந்த தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவர் அண்ணாமலையே பேசியிருக்கிறாரு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தபோது கர்நாடகாவில் பேசின ஒரு வீடியோவை அவர் வந்து வெளியிட்டார். இந்த வீடியோ வட இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகிட்டு வருது. குறிப்பாக கர்நாடகாவிலையும் வைரலாகிட்டு வருது. அந்த வீடியோவுக்கு பதிலளிக்கக்கூடிய அந்த வட இந்திய பாஜகவினர் அனைவருமே அண்ணாமலைக்கு எதிராக காட்டமான கருத்துக்களை வச்சுட்டு வர்றாங்க. அந்த வீடியோவில் அப்படி அண்ணாமலை என்ன பேசினார் அப்படின்னா, திப்பு சுல்தான் படைக்கும் மராத்திய படைக்கும் சண்டை நடக்கும்போது திப்பு சுல்தான் படை இந்த சிருங்கேரி மடத்தை வந்து தாக்கிட்டாங்க, உடனே இந்த செய்தியை வந்து திப்பு சுல்தான் கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டுச்சு, அப்படி எடுத்து செல்லும்போது என்னுடைய வீரர்கள் இப்படி வந்து தாக்கின தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக அந்த மடத்திற்கே சென்று மன்னிப்பு கேட்டார் திப்பு சுல்தான். வெறும் மன்னிப்பு மட்டும் கேட்கலை, 240 கிராமங்களை அந்த மடத்திற்கு தானமாக கொடுத்தாரு. அந்த 240 கிராமம் மூலமாக அந்த மடத்திற்கு வந்து வருமானம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருக்கிறார். வந்து சரி, நம்ம திப்பு ஆறு, அவர் ஏன சேனாபதி படைய சிப்பாய் படையுது, அவர் ஹோகி கொஞ்சம் சண்ணை வந்து அட்டாக் மாட்டார், சிங்கேரி மட்டத்தில் சொல்ப டேமேஜ் மாட்டார். ஆதின சிங்கேரி குருக்கள் அவருக்கோ ஏன் சீத்து சாமி இதாரே பாலா அவருக்கோ பேஜராகித்தோ அவர் ஒந்து மெசேஜ் கழிச்சாரு திப்பு சுல்தான், நீ பத்து நம்ம மட்டாக்கு அட்டாக் மாடிக்கிறல்வா, ஏன் அது தப்பல்வா, இது உடனே திப்பு சுல்தான் எழுத்தாரு தயவிட்டு சமிச்சுப்பேன், அது நம்ம குரூப்னல்லி யாரோ ஒன்று மனுஷா வித்தவுட் ஃபாலோயிங் ஆர்டர்ஸ் அவங்க வந்து ஒன்று இப்போ மாடிப்பட்டிதானே, நானே பர்சனலி வந்து தமக்கு பேட்டி மாடி நிம்மளி நான் சமிஷ ஹெல்த் இட்ஸ் ஆல் ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி. இதில் ஒரு திருத்தம் இருக்குது, என்னென்னா, இந்த மடத்தை தாக்கியது வந்து திப்பு சுல்தான் படை கிடையாது, மராத்திய படைகள் தான். இருந்தாலும் அப்படி தாக்கிட்டாங்க என்பதற்காகவே திப்பு சுல்தான் இப்படி செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்வது உண்மைதான். இதை விட ஒருபடி மேலே போய் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, இந்த சிருங்கேரி மடத்தில் நவராத்திரி அன்னைக்கு பூஜை நடக்கும், இந்த பூஜையில் தெய்வத்திற்கு சாத்தப்படும் அந்த கிரீடம் இருக்குல்ல, அந்த கிரீடத்தை கொடுத்தவரே திப்பு சுல்தான் தான். அது சாதாரண கிரீடம் கிடையாது, மிகப்பெரிய கிரீடம், தங்கம் வைரம் மாணிக்கம் போன்ற விலையுயர்ந்த பொருட்களால் உருவாக்கப்பட்ட அந்த கிரீடத்தை திப்பு சுல்தான் தான் சிருங்கேரி மடத்துக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். இது மட்டும் இல்லை, கர்நாடக மாநிலத்தில் அந்த உடுப்பி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு தங்கத்தை வாரி வாரி இறைச்சாரு திப்பு சுல்தான். அதற்கு நன்றி புகட்டும் விதமாக தான் 6:30 திப்பு சுல்தான் நினைவாக ஒரு பூஜையே செய்கிறாங்க. இதையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா, வரலாறு சிதைக்கப்பட்டு கூடாது, உண்மை வந்து நிலைச்சிருக்கணும். அதுபோக இந்த மாநிலம் இருக்குது தெரியுமா, இது ஒரு மதச்சார்பற்ற மாநிலம், அதாவது கர்நாடகா சொல்கிறாரு. இந்த மாநிலம் எல்லா காலத்திலுமே மதச்சார்பற்ற மாநிலம் தான், எல்லா மதங்களையும் உள்ளடக்கி அவர்களெல்லாம் ஒற்றுமையாக செல்லக்கூடிய மதச்சார்பற்ற மாநிலம் இந்த கர்நாடகா, அதை என்றைக்குமே செதஞ்சு போய் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு அண்ணாமலை. 240 வில்லேஜஸ் கொடுத்தாரு சுங்கேரி டெம்பிளுக்கும், நான் மாடித தப்புக்கும் நம்ம ஆர்மி மாடித தப்புக்கும் இஷ்டு வில்லேஜ் நானும் டெம்பிளுக்கு கொடுத்தா, இது நீ வில்லேஜ்லேருந்து ஏனென்ன இன்கம் தரமக்கு பரத்ததே தாவ தெய்வத்தை டெம்பிளுக்கு தாவிட்டு போலேன். அது மாத்திரம் அல்ல, இவத்து கூட தாவ சுங்கேரி ஹோகிதீர்னா அல்லி நவராத்திரி டைம்னல்லி ஒன்று கிரீடா பூஜை மாடுத்தார், அந்த கிரீடா ஹெசரே திப்பு கிரீடா, ஆ தின திப்பு சுல்தான் ஒன் தொட்ட ஒன்று கிரீடா, அதனால எல்லா ரூபி
மரகத மணி டைமண்ட் கோல்டு எல்லாம் மாடி வந்து பீடா சுவாமிக்கு கொடுத்து வைப்பாங்க. இது யாவாக நன்ன ஞாபகமாக சிங்கேரி மட்டாதல் இட்டுக்கொள்ள. இவத்து கூட தாவு கொல்லூர் டெம்பிள் ஹோகிதினா ஈவினிங் 6:30 ஏன் பூஜா மங்கள ஆர்த்தி நம்ம தேவிக்கு ஆகதோ மூகாம்பிகை தேவிக்கோ ಆ ಹೆಸರೇ ಬಂದು ಟಿಪ್ಪು ಆರತಿ ಯಾಕೆಂದ್ರೆ ಟಿಪ್ಪು ಸುಲ್ತಾನ್ ಹಾಂಡರ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಇವತ್ತು ಕೂಡ ಆರತಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅದು ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಮುಸಲ್ಮಾನ್ ಸ್ಟೈಲ್ ನಲ್ಲಿ ಆಗುವ ಆರತಿ ಇದು ಯಾಕೆ ತಮಗೆ ಈ ಮಾತು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಹಿಸ್ಟ್ರಿ ಯಾವಾಗಲೂ ಡಿಸ್ಟಾರ್ಟ್ ಆಗಬಾರದು ಹಿಸ್ಟ್ರಿ ಏನಿದೆ ನಿಜ ಏನಿದೆ ಅದು ಯಾವಾಗಲೂ ನಿಜವಾಗಿ ಇರಬೇಕು இப்படி அண்ணாமலை பேசியதுதான் இன்னைக்கு வட இந்திய பாஜகவிலையும் சரி கர்நாடக பாஜகவிலும் சரி மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா திப்பு சுல்தானை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்துக்களுக்கு எதிரி, கிட்டத்தட்ட 50,000 இந்துக்களை அவர் வந்து கொண்டு போட்டார், அவர் வந்து பிரிட்டிஷ் படைக்காக போராடலை, அவருடைய சொந்த சாம்ராஜ்யத்தை காப்பாற்றுறதுக்காக தான் போராடினார், அவர் வந்து விடுதலை போராட்ட வீரரே கிடையாதுன்னு சொல்லி சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த பாஜகவினர். இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் சாவர்கரை போல் புல்புல் பறவையில் அவர் போகாததுனால அவர் வந்து விடுதலை போராட்ட வீரரே கிடையாது அப்படின்னு சொல்கிற கட்சி தான் பாஜகவும் ஆர்எஸ்எஸும். அப்படி இருக்கக்கூடிய திப்பு சுல்தானை அண்ணாமலை புகழ்ந்து பேசுனா விட்டுருவாங்களா? அதுதான் இப்போ மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்குது. சரி, ஏன் இந்த ஆல்ட் நியூஸ் ஜுபேர் சம்பந்தமே இல்லாமல் திப்பு சுல்தான் குறித்து பேசி அண்ணாமலை வீடியோவை, அதுவும் பழைய வீடியோவை, இப்போ ஏன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுதலாம்ல, அதற்கு கர்நாடகாவே ஒரு பதிலாக இருக்குது. கர்நாடக பாஜகவில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து திப்பு சுல்தான் குறித்த விவாதம் இப்போ பலமாக இருந்துட்டு வருது. காங்கிரஸை சேர்ந்த எம்எல்ஏவான தன்வீர் சேட் என்பவர் திப்பு சுல்தானுக்கு ஸ்ரீரங்கப்பட்டத்தில் 100 செலவைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தார். இப்படி அறிவித்த நாள் முதலே அங்கே திப்பு சுல்தான் தான் இப்போ விவாத பொருளாக மாதிரி இருக்குது. பதிலடிக்கு பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அண்ணாமலை ஏற்கனவே சொன்னார்ல, இந்த மூகாம்பிகை கோயிலில் தங்கத்தை வாரி அரைச்சதுனால டெய்லி 6:30 அங்கே வந்து திப்பு சுல்தான் பேரில் ஒரு பூஜை நடக்குது, அது முஸ்லீம் பூஜை மாதிரியே அது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார்ல, அந்த பூஜையோட பெயரை நமஸ்காரா அப்படின்னு சொல்லி மாற்றணும்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த பூஜை எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னா புத்தூர், சுப்பிரமணியா, கொல்லூர், மேல்கோட்டு, அப்புறம் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகள் எல்லாத்துலேயுமே திப்பு சுல்தான் காலத்திலேயே இந்த பூஜை நடத்தப்பட்டுச்சு. இப்போ திப்பு சுல்தான் வந்து தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்ட பிறகு அப்புறம் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலையும் அந்த கோயில்களில் அந்த திப்பு சுல்தான் சார்ந்த அந்த பூஜை நடக்குது. அந்த பூஜையோட பேர் என்ன பண்ணால் சலாம் ஆரத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சலாம் ஆரத்தியுடைய பேரை நமஸ்காரா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பாஜகவினர் போர்க்கொடி தூக்குனாங்க. இப்படி பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது தான் சில நாட்களுக்கு முன்னாடி உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா வந்து கர்நாடகத்தில் அவங்க கட்சியோடு சேர்ந்த இந்த பூத் ஏஜெண்டுகளில் பேசினார். அதில் அவர் என்ன பேசினார் அப்படின்னா, காசி, கேதார்நாத், பத்ரிநாத் போன்ற கோயில்களை சீரமைச்சு ராமர் கோயிலை கட்டக்கூடிய பிரதமர் உங்களுக்கு வேணுமா, இல்லை இந்த திப்பு சுல்தானை ஹீரோவாக பார்க்குற அந்த கட்சிக்காரங்க உங்களுக்கு வேணுமா? அதே போல் மக்களை பார்த்து அமித்ஷா என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் தேசபக்தர்களுக்கு பின்னால் நிற்பீங்களா, அல்லது இந்த துப்தே துப்தே கேங் பின்னால் நிற்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு. அதாவது திப்பு சுல்தானுக்கு சிலை அமைப்பவர்கள் எல்லாம் இந்த துப்தே துப்தே கேங் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. அப்போ நான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பார்த்து கேட்குறேன், அப்போ திப்பு சுல்தானை புகழ்ந்து பேசிய அண்ணாமலையும் அந்த துப்தே துப்தே கேங் தானா? அப்போ உங்களுடைய தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பேசுறது மட்டும் சரியா, வரலாறு அவர் சொல்றதை பார்த்து தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி சுட்டிக்காட்டி ஆர்ட் நியூஸ் பேர் ட்விட்டர் போட்டார். இந்த கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2019 அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே திப்பு சுல்தானுடைய ஜெயந்தி விழாவை கொண்டாடுறதை நிப்பாட்டாங்க. அது மட்டும் கிடையாது, பாடப்புத்தகத்திலையும் திப்பு சுல்தான் வந்து பற்றிய அந்த பாட பிரிவையுமே நீக்கிட்டாங்க. இது மட்டும் இல்லை, சாதாரண ட்ரெயின் திப்பு எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அந்த ட்ரெயினை கூட உடையார் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் தான் மாற்றினாங்க. பெங்களூருவை உருவாக்கிய அந்த கெம்பே கவுடாவை ஒப்பிடும்போது திப்பு சுல்தான்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொன்னார் கர்நாடக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நளின்குமார் கட்டீல். அப்போது அண்ணாமலை பேசிய அந்த வீடியோ என்பது கர்நாடக பாஜகவில் மட்டும் வந்து எதிர்ப்பு உருவாக்கலை, வட இந்தியாவிலும் பெரிய சர்ச்சையை உருவாக்கிட்டு இருக்கு. ஏன் நான் வட இந்தியாவிலும் உருவாக்குதுன்னு சொல்கிறேன்னா, டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சிக்கு வந்தோடனே திப்பு சுல்தான் படத்தையும் சட்டசபையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு பண்ணோடனே அது எப்படி நீங்கள் திப்பு சுல்தான் படத்தை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போராடினவங்க தான் இந்த பாஜகவினர். இது மட்டும் கிடையாது, மகாராஷ்டிராவில் ஒரு பார்க் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், அந்த பார்க்கில் வந்து ஏற்கனவே அந்த பார்க்குக்கு பேர் திப்பு சுல்தான் தான்,
ஆனால் அந்த இருக்க பார்க்கை வந்து இந்த சிவசேனா ஆட்சியின் போது அதை க்ளீன் பண்ணுறாங்க, கொஞ்சம் பெருசுப்படுத்துகிறாங்க. பெருசுப்படுத்திட்டு திப்பு சுல்தான் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. அது எப்படிங்க நீங்கள் இந்த பார்க்குக்கு திப்பு சுல்தான் பேரை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பாஜகவினரும் சிவசேனாவுக்கு எதிராக போராடினாங்க. குறிப்பாக இந்த பாஜகவுடைய இன்னைக்கு துணை முதல்வராக இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸ் என்ன சொன்னார்னா, இதுதான் சிவசேனாவோட உண்மையான இந்துத்துவாவா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ நான் தேவேந்திர பட்னாவிஸை பார்த்து கேட்குறேன், இன்றைக்கி உங்களுடைய பாஜக தான் அண்ணாமலையை, அதுவும் திப்பு சுல்தானை புகழ்ந்து பேசின அண்ணாமலையை பாஜக தலைவராக வச்சுருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாடு பாஜகவுக்கு இந்துத்துவ கொள்கை கிடையாதா? இது மட்டும் இல்லைங்க, தெலுங்கானாவில் போதன் அப்படின்ற இடத்துல திப்பு சுல்தானுக்கு சிலை வைக்க போவதாக அறிவிச்சார் டிஆர்எஸ் கட்சியுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சகில் அகமது. அவர் எப்படி வைக்கிறாரு நானும் பார்க்குறேன், அப்படி வச்சாருன்னா பின்விளைவுகள் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வச்சிருந்த எம்எல்ஏவான ராஜா சிங் மிரட்டினார். அது மட்டும் இல்லை, தெலுங்கானா மட்டும் கிடையாது, ஆந்திராவில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சோமு வீரராஜு மாவட்டத்தில் புரோட்டூர் அப்படின்ற பகுதியில் திப்பு சுல்தானுக்கு சிலை வைப்பதாக அரசாங்கம் அறிவித்தாங்க. அதற்கும் எதிர்ப்பு தெரிவித்தவங்க தான் இந்த பாஜகவினர். ஏன் மற்ற மாநிலங்களுக்கு போகிறோம், நம்ம தமிழ்நாட்டில் இங்கே திப்பு சுல்தானுடைய வாழ்க்கை வரலாறு படத்தில் ரஜினிகாந்த் நடிப்பதாக ஒரு தகவல் வெளியாச்சு 2015. அப்போது இந்து முன்னணியைச் சேர்ந்த ராமகோபாலன் என்ன தெரியுமா அறிவிப்பு பண்ணார், ரஜினிகாந்த் திப்புவோட ரோலில் நடிக்கக்கூடாது, இது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டார். அந்த அறிவிப்பை வரவேற்று பாஜகவுடைய இள கணேசனும் திப்பு சுல்தான் ரோலில் ரஜினிகாந்த் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போர்க்குடித்துக்குனார். இது மட்டுமா, அதிமுக ஆட்சி காலத்தில் திப்பு சுல்தானுக்கு நினைவு மண்டபம் கட்டுவதாக இருந்துச்சு, மணிமண்டபம். அந்த மணிமண்டபத்தை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பாஜகவினர் போர்க்குடித்துக்குனாங்க. அப்புறமா சர்ச்சைகளுக்கு பின்பு தான் திண்டுக்கல்லில் இன்னைக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மணிமண்டபத்தை திறக்கக்கூடாது என்ற அளவுக்கு பாஜகவினர் போர்க்குடித்துக்குனாங்க. இன்றளவுக்கும் அந்த பிரச்சனை நீடிச்சுட்டு தான் வருது. அப்போது அந்த மணிமண்டபம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை சேர்ந்த தேசிய செயலாளரான எச் ராஜா ஒரு அறிவிப்பு பண்ணார். என்ன அறிவிப்பு அப்படின்னா, திப்பு வந்து இந்துக்களுக்கு எதிரானவர், இந்துக்களை கொலை செய்தவர், அவர் வந்து ஏதோ சுதந்திர போராட்ட வீரர்லாம் கிடையாது, அவர் பிரிட்டிஷை எதிர்த்தது காரணமே அவருடைய சொந்த சாம்ராஜ்யத்தை காப்பதுக்கு தானே தவிர இந்தியாவிற்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசினவர் தான் இந்த எச் ராஜா. இன்றைக்கி எச் ராஜாவை பார்த்து நான் கேட்குறேன், நீங்கள் இதே பாஜகவை சேர்ந்த அண்ணாமலைக்கு கீழே தான் இன்றைக்கி நீங்கள் பணியாற்றிட்டு வரீங்க, திப்பு சுல்தானை அன்னைக்கு வந்து இந்துக்களுக்கு எதிரி அப்படின்னு சொன்னீங்களே, அந்த இந்துக்களுக்கு நீ எதிரியை வந்து அண்ணாமலை இன்றைக்கி புகழ்ந்து பேசியிருக்கிறாரு, இன்றைக்கி நீங்கள் போய் அண்ணாமலைகிட்ட போய் கேளுங்க, அண்ணாமலை நீங்கள் உடனே இதுக்கு மறுப்பு தெரிவித்து சொல்லுங்கள், திப்பு சுல்தான் இந்துக்களின் எதிரி தான், நான் ஐபிஎஸ்ல தப்பாக படித்து தப்பு தப்பாக உளறிட்டேன், நான் சொன்னதெல்லாம் போய் இப்போ சொல்கிறதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அறிவிப்பு பண்ண சொல்ல உங்களுக்கு திராணி இருக்கா? இது மட்டும் இல்லைங்க, வேலூரில் ஒரு முஸ்லீம் அமைப்பு திப்பு சுல்தானுடைய பிறந்த நாளை கொண்டாட போவதாக ஆரம்பித்தாங்க. அதற்கு கூட கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போர்க்குடி தூக்கணுங்க தான் இந்த இந்துத்துவ அமைப்புகள். கோர்ட் வரைக்கும் அந்த பிரச்சனை போய் கடைசியில் கோர்ட் வந்து திப்பு சுல்தான் பிறந்த நாளை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்தாங்க. ஆக ஒரு சினிமா பட காட்சியில் கூட ரஜினி மூலமாக திப்பு சுல்தானோட வாழ்க்கை வரலாறு இந்த மக்கள்கிட்ட போய்விடக்கூடாது என்பதற்காக மிக தெளிவாக இந்த பாஜக கையை நடத்துதில் ஒரு 100 அடிக்கு சிலையை, அதுவும் கர்நாடகாவில் அவர் அதிகமாக செஞ்சுருக்கிறாரு. அந்த சிறுங்கேரி மடத்திற்கு அவர் செஞ்சது வந்து ஏராளம், அங்கே இருக்க கோயில்களுக்கு தங்க தங்கமாக வாரி கொடுத்துருக்கிறாரு. இன்றளவுக்கும் அவங்க சிறுங்கேரி மடத்திற்கும் திப்பு சுல்தானுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 கடித போக்குவரத்து நடந்திருக்கு, அது இன்றளவுக்கு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அப்படி இருக்கக்கூடிய கர்நாடகாவில் திப்பு சுல்தானுக்கு சிலை வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு பண்ணுறது வரவேற்கத்தக்கது தான். அந்த அறிவிப்பையே அவர் வந்து மோசமானவர், அவர் இந்துக்களுக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லி இந்த பாஜகவினர் போர்க்கடி தூக்குறாங்க கர்நாடகாவில். அப்போ அதனால தான் இந்த ஆல் நியூஸ் ரிபேர் அண்ணாமலையை கோர்த்து விட்டார். இப்போ இந்த அண்ணாமலை இப்போ வந்து திப்பு சுல்தானை புகழ்ந்து பேசியிருக்கிறார்ல, அப்போ இந்த ரெண்டு பேரில் யார் பேசுகிறது உண்மை, அண்ணாமலை பேசுவது உண்மையா அல்லது கர்நாடக பாஜக பேசுவது உண்மையா? குறிப்பாக இந்த சிடி ரவியை பார்த்து நான் கேட்குறேன், நீங்கள் தான் தமிழ்நாட்டு பாஜகவுக்கு பொறுப்பாளர், நீங்கள் என்ன சொல்கிறீங்க திப்பு சுல்தான் மோசமானவர்ன்றீங்க, ஆனால் அண்ணாமலை திப்பு சுல்தான் ரொம்ப நியாயமானவர், நேர்மையானவர், அவர் இந்துக்களுக்கு அதிகமாக செஞ்சுருக்கிறாரு, மதசார்பற்ற மாநிலமாக இது என்றைக்குமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை செருப்பால் அடிக்காத உரையாக பேசியிருக்கிறாரு. அப்போ இந்த ரெண்டு பேரில் யார் உண்மை அப்படின்றத நீங்கள் தான் வெளியிடணும். ஒரு பேசி முடிவுக்கு வந்து திப்பு சுல்தான் யார், அண்ணாமலை திப்பு சுல்தானை ஏற்றுக்கொள்கிறாரா அல்லது அண்ணாமலையோட கருத்தை கர்நாடக பாஜக ஏற்றுக்கொள்கிறதா, அல்லது அண்ணாமலை வந்து துக்தே துக்தே கேங்கை சேர்ந்தவரா அல்லது தேசபக்தியோட கேங்கை சேர்ந்தவரா என்பதை நீங்களும் அமித்ஷாவும் கலந்து பேசி ஒரு முடிவை சொல்லுங்கள். நன்றி.